வணக்கம் நண்பர்களே, இயக்குனர் அட்லி தயாரிப்பில் வி விக்னராஜன் இயக்கி சமீபத்தில் வெளிவந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்த படம் தான் அந்தகாரம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளிவந்த அன்று முதல் பலரது பாராட்டையும் வாழ்த்தையும் பெற்ற படம். உலகநாயகன் முதல் தளபதி விஜய் உட்பட பல பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. அந்தகாரம் படம் எந்த மாதிரியான படம்? இது சைக்காலஜிக்கல் படமா இல்லை ஃபிலாசபிக்கல் படமா இல்லை பேய் படமானு கேட்டால், இதில் ஃபிலாசபியும் இருக்கு சைக்காலஜியும் இருக்கு, ஆனால் இது ஒரு பேய் படம் தான். இந்த படம் ஒரு மல்டி த்ரெடட் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை கொண்டது. ஸோ சில பேருக்கு இந்த படத்தோட கதை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த படத்தோட லீனியரான, அதாவது டைம்லைன் படி கோர்வையான கதையையும், அப்புறம் இதில் இருக்கிற டீடைல்ஸ், ஃபோர் ஷேடோவிங் பண்ணியிருக்கிற விஷயங்கள் மற்றும் கிளைமேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சில்வர் ஜூப்ளி. இந்த படத்தோட கோர்வையான கதை என்னன்னா, டாக்டர் இந்திரன் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவரோட பேஷண்ட்டு டாக்டரோட ஃபுல் குடும்பத்தையும் கொண்டுட்டு வந்து டாக்டரோட கிளினிக்ல அவரையும் சுட்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிறார். அதே சமயத்தில் நேர்மையா வாழ்ந்துட்டு வர செல்வம் ஒரு விழிச்சவால் உடையவர். தன் ஆபரேஷன் செலவுக்காக மட்டுமே தன் மனசாட்சிக்கு பிடிக்காமலேயே டாக்டர் சுடப்பட்ட பில்டிங்ல இருக்கிற அந்த பேஷண்டோட ஆவியை பிடிப்பதற்காக ஒரு பிரஸ் ஓனர் கிட்ட ஒத்துக்கிறார். அந்த பிரஸ் ஓனர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் கூட. அதே சமயத்துல தான் வினோத், அதாவது அர்ஜுன் தாஸ், ஒரு லைப்ரரியில இருந்து ஒரு ஆவி அமானுஷம் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை திருடி அவரோட ஃப்ரெண்டான பிரதீப்புக்கு கிஃப்ட் பண்றார். கொஞ்ச நாள் கழிச்சு செல்வம் அந்த பில்டிங்ல இருக்கிற ஆவிய ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சிட்டு பிரஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆவியை பிடிச்சிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த பிரஸ் ஓனர் செல்வம் பேய் வரக்குனதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செல்வத்துக்கிட்ட இருக்கிற அவனோட சொத்தை எழுதி வாங்கிறதுக்காக ரவுடிகள் அனுப்புறாரு. அங்கே நடக்கிற கைகலப்பில் எதிர்பாராமல் அந்த ரவுடிகள் செல்வத்தை குத்தி கொண்டுடுறாங்க. ஆவியும் பாட்டில் விட்டு வெளியே போயிடுது. கரெக்டாக அப்போ பிரதீப் வினோத் கொடுத்த புக்கை வச்சு அந்த ஆவி அமானுஷ விஷயங்களை ட்ரை பண்ணும்போது பாட்டிலேருந்து வெளிவந்த பேஷண்டோட ஆவி பிரதீப்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் செல்வம் இறந்த விஷயமே அவரோட பிறந்த நாளைக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் செல்வத்தோட டீச்சருக்கே தெரிய வருது. செல்வம் கொல்லப்பட்ட போட்டோஸை பார்த்த டீச்சர் செல்வத்தோட வீட்டுக்கு போய் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெட் கலர் ஃபோனை பிரஸ் ஓனருக்கே அனுப்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் மூலமாக செல்வத்தோட ஆவியை வச்சு பிரஸ் ஓனரை பழிவாங்குறாங்க. அதுக்கப்புறம் செல்வத்தோட பிறந்த நாளுக்காக அந்த கேக்கில் உள்ள கேண்டிலை அணைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு 8 மாதம் கழிச்சு தான் டாக்டர் இந்திரன் கோமாலேருந்து எந்திரிக்கிறாரு. அந்த சமயத்தில் வினோதோட ரூமில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பழைய மாடல் ரெட் கலர் ஃபோனை வைக்கிறாங்க. அந்த டெலிஃபோன் கூடவே செல்வத்தோட ஆவியும் வினோத் ரூமுக்கு வந்துடுது. கோமாலேருந்து வெளிவந்த டாக்டர் இந்திரன் தன் வாழ்க்கை, தன் குடும்பம், தன் கெரியர் எல்லாத்தையும் இழந்த கோபத்தில் அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் சந்தித்து தற்கொலைக்கு தூண்டுறாரு. அப்போ வினோத் தன்னோட ரூமில் யாரோ இருக்கிற மாதிரியும் தனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதையும் டாக்டர் இந்திரன் கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. வினோத் கால் பண்ணுற டைம் டாக்டர் இந்திரன் அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா தற்கொலை செய்கிற டயத்தோட மேட்ச் ஆகுது. அந்த டைமில் எக்ஸாக்டாக பிரதீப் உடம்புல இருந்த பழைய பேஷண்ட்டோட ஆவி கரெக்டாக டாக்டர் இந்திரன் மேலே விழுந்து அவரை கொன்று பழி தீர்த்திடுது. ஸோ இப்போ பிரதீப் மற்றும் டாக்டர் இந்திரன் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. பட் கொடுத்த அப்பாயின்மெண்ட்காகவே வினோதை தற்கொலை செய்ய வைக்கிறதுக்காக அந்த ரெட் கலர் ஃபோன் மூலமாக டாக்டர் இந்திரன் வந்து வினோதை பயமுறுத்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் மூலமாக ஃபோனில் தன்னை மிரட்டுறது செல்வம் தான்னு வினோத் நினச்சிக்கிட்டு ஃபோனை உடச்சிடுறாரு. அப்போ தான் டீச்சர் செல்வம் நல்லவருன்னும் வினோதை காப்பாற்றுறதுக்காக தான் செல்வத்தோட ஆவி வினோத் ரூமில் இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் தான் வினோத்துக்கு ஃபோன் மூலமாக தன்னை மிரட்டுறது டாக்டரோட ஆவின்னும் அவர்கிட்ட வாங்கின அப்பாயின்மெண்டால தானும் வினோத் திருடி கொடுத்த அந்த புக்கால தான் செல்வத்தோட ஆவி வினோத் கூடவே இருக்கிற விஷயமும் தெரிய வருது. மேலும் டாக்டரோட ஆவி அந்த பாலத்தில் ஃபோன் மூலமாகவே வந்து வினோதை தற்கொலை செய்ய தூண்டும் போது கரெக்டாக செல்வத்தோட ஆவி வினோத் உடம்புக்குள்ளேயே வந்து ஃபோனை டிஸ்மேண்டில் பண்ணி ஆற்றுக்குள்ளே போட்டுருது. அந்த ரெட் கலர் ஃபோன் தான் மீடியம். அந்த ஃபோன் இல்லைன்னா டாக்டரோட ஆவியாக இருந்தாலும் சரி, செல்வத்தோட ஆவியா இருந்தாலும் சரி, எந்த ஆவியாலையும் வினோதை தொடர்பு கொள்ள முடியாது. சோ வினோத் இஸ் சேஃப் நவ். இதுதான் அந்தகாரம் படத்தோட கோர்வையான கதை. ஆனால் இந்த கோர்வையான கதையை 3 பார்ட்டா பிரிச்சு 3 கதையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கலவையாவே படம் போகும். பட் அதனால தான் இந்த படத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல சஸ்பென்ஸை உடைக்காம அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இந்த பேக்கேஜிங் அண்ட் வே ஆஃப் நரேஷனுக்காகவே இயக்குநரை மிகவும் பாராட்டலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலையும் படத்துல சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன சஸ்பென்ஸ்னா, ஃபோன் தான் மீடியம் அப்படிங்கிறதும், ஃபோனில் பேசுறது செல்வத்தோட ஆவியாக தான் இருக்குமோ அப்படிங்கிறதும், கடைசியாக டாக்டரோட ஆவி தான் இதையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதும் தான். படம் என்னமோ நான்லீனியர் பேட்டர்னில் இருந்தாலும் நிறைய இடங்களில்
இந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட படம் ஆரம்பிக்குது. செல்வம் இறந்துட்டாருங்கிறத படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரதீப்போட லெஃப்ட் ஹேண்ட் இங்க் பென் எடுத்துக்கி இருக்கும்போது ரைட் ஹேண்டு வெறும் டாட் 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 டாட்டாக தான் வைக்கும். இங்கேயே ரைட் ஹேண்டில் வந்தது செல்வத்தோட ஆவின்னும் அதை லெஃப்ட் ஹேண்டில் உள்ள பேஷண்ட்டோட ஆவி விரட்டுதுங்கிறதும் தெரியும். மோர் ஓவர் பிரதீப் எனிவே அந்த புக்கில் உள்ள விஷயங்களெல்லாம் பண்ணி அந்த பேஷண்ட்டோட ஸ்பிரிட் கிட்ட மாட்டிட்டார். ஸோ அவரை இனிமே காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் வினோத்தையாவது காப்பாற்றுவோமே அப்படின்னா செல்வத்தோட ஆவி அந்த ரெட் கலர் ஃபோனோடவே வினோத்தோட ரூமுக்கு போயிடுது. ஆனால் படத்தில் இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி தான் தெரிய வரும். பட் செல்வம் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கான ஃபோர் ஷேடோவிங் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கு. ரெண்டாவது, ஃபோன் தான் மீடியம் அப்படிங்கிற விஷயத்தையும் படத்தோட நிறைய சீன்ஸ்லையும் டைலாக்ஸ்லையும் முன்னாடியே ஃபோர் ஷேடோவிங் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கன்னா செல்வத்தோட இன்ட்ரோ சீன்லேயே அவருக்கு ஒரு ஃபோன் வரும், அதில் ஒரு லேடி ஒரு ஆளை போய் பார்க்க சொல்லுவாங்க. தான் இங்கே எவ்வளோ தவிக்கிறேன்னும் காசு வேணும்னா அவனே தருவான்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட செல்வம் காசு வாங்க போகும்போது கூட டீச்சர்கிட்ட தான் கடன்லாம் வாங்க போல செய்கிற வேலைக்கு தான் காசு வாங்க போகிறேன்னு சொல்லுவார். அப்படி என்ன வேலை அப்படின்னு டீச்சர் கேட்கும்போது கூட செல்வம் போஸ்ட்மேன் மாதிரிம்பாரு. அதுக்கு டீச்சர் இப்போலாம் யார் செல்வம் லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் அப்படி எழுத முடியாதவங்களுக்கு நான் போஸ்ட்மேனாக இருக்கேன் அப்படின்னு செல்வம் சொல்லுவார். அப்புறம் அந்த நபரை சந்திச்சு உங்கள் அம்மா நேற்று காலையில் அப்படின்னு அந்த மெசேஜை கன்வே பண்ணுவார். அந்த நபரும் அடிச்சு பிடிச்சி போய் பார்க்கும்போது அவங்க அம்மா இறந்து கிடப்பாங்க. அன்னைக்கு இரவு செல்வம் நம்பர் 416 நிறைவு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்கை முடிப்பாரு. அங்கேயே செல்வம் இறந்தவர்களுக்கு போஸ்ட்மேனா இருக்காருன்னும் அந்த ஆவியெல்லாம் போன் மூலமா தான் செல்வத்துக்கிட்ட பேசுதுன்னு ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சீன்ல மிஷா கோஷல் வினோத் ரூம்ல இருக்கும்போது திடீர்னு வினோத் எதையோ தேடி தன் காலையும் மிஷா கோஷலோட காலையும் செக் பண்ணுவாரு. அப்ப மிஷா திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா வினோதோட ஒரே ஒரு பிளட் டிராப் 2 பிளட் டிராப் ஆயிருக்கிறத வினோத் பாப்பாரு. அது எதுக்காக நான் மிஷா கால் பண்ணும்போது அந்த காலை கட் பண்றதுக்காக செல்வம் போயிருப்பாரு. அதனாலதான் அந்த ஒரு டிராப் 2 டிராப் ஆயிருக்கும். அங்க கூட போன் தான் ஒரு மீடியம்னு மறுபடியும் ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாங்க. இன்னொரு சீன்ல நம்பூத்திரியோட ஆவி செல்வத்தை பாட்டில் மூலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வந்து கரெக்டா அந்த போன்ல இடிக்கும் போது போன் ரிங் ஆகும். அந்த இடத்துல ரொம்ப கிளியராகவே அந்த போன் தான் மீடியம் அப்படிங்கிறத ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு, படத்துல போனை வினோத் ரூம்ல செட் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணி 1 to 10 பத்துக்குள்ள ரேட்டிங் கொடுங்கன்னு கேட்கும்போது கரெக்டாக மணி 11:15 ஆகும். அதையே தான் வினோத் 11:15 சொல்லுவார். அதுக்கப்புறம் வர சீனில் பிரதீப் மாடியிலேருந்து 10:15 குதிச்சு இறந்துட்டார் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. ஆனால் பிரதீப்போட ஆவி கரெக்டாக 11:15 வினோத்தோட பேசும். அங்கேயும் செத்துப்போன பிரதீப்போட ஆவி ஃபோன் மூலமாக தான் பேசுது. அப்போ ஃபோன் தான் மீடியங்கிறத தெளிவாக ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அந்த காலிலேயே வினோத் கிட்ட பிரதீப்போட ஆவி என்னோட முடிவும் உன்னையே தேடி வரும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வினோத் டாக்டர் கிட்ட 8 அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை தான் பிரதீப்போட ஆவி அப்படி சொல்லும். அங்கேயும் ஃபோன் தான் மீடியம் அப்படிங்கிறத மறுபடியும் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சீனில் வினோத் பயந்து பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது செல்வத்தோட ஆவி மனோஜிங்கிற அந்த விழிச்சவால் உள்ள செல்வத்தோட ஃப்ரெண்டுக்கு டயல் பண்ணுறதே வினோதுக்கு ஹெல்ப் பண்ணதான். அப்படி பண்ணுறதும் அந்த ஃபோன் மூலமாக தான். அங்கேயும் ஃபோன் தான் மீடியம்ங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கடைசியாக செல்வம் இறக்கும்போது நம்பர் 426 அப்படின்னு குறிப்பிட்டுட்டு இறந்திருப்பார். அதை டீச்சர் பார்த்துட்டு செல்வத்தோட வீட்டுக்கு போய் அந்த கேசட் ரெக்கார்டிங்லாம் கேட்டுட்டு கரெக்டாக ஃபோனை எடுத்துட்டு கிளம்பும் போது செல்வத்தோட ஆவி அந்த ஃபோன் மூலமாக டீச்சர்கிட்ட பேசும். அங்கே தான் செல்வத்தோட ஆவி தான் மீடியம் இல்லை, அந்த ஃபோன் தான் மீடியம் அப்படிங்கிறத டைரெக்டாக தெரியப்படுத்தும். ஆனால் இதுக்கு முன்னாடியே நிறைய சீன்ஸில் அந்த ஃபோன் தான் மீடியம்ங்கிறத மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் இந்திரன் இறந்துட்டார்னும் சில சீன்ஸில் ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது எங்கன்னா காலையில் வினோத் அப்பாயின்மெண்ட் வாங்குறப்ப பேசின டாக்டர் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் மிஷா கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு வரும். அந்த இடத்துலயே டாக்டர் இந்திரன் இறந்துட்டாருன்னு மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த படத்தோட டைட்டில் அந்தகாரம் அப்படின்னா இருள், அறியாமை, மனவிருள் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல இருள்ங்கிறது இந்த கதையில வர கதாபாத்திரங்களோட நேர்மை தவறுதலோடையும் குற்ற உணர்ச்சியோடையும் நிறைய இடங்கள்ல ரிலேட் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மாறலும் அவங்க பண்ணுற காரியங்களுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கும். முதல்ல டாக்டர் இந்திரன், அவர் தன் வாழ்க்கையில் தன் ப்ரொஃபஷனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட பேஷண்ட்டாலேயே தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற உரிமையிலையும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அதனால தான் அவர் முடிவு பண்ணுறாரு. அப்படி பார்த்தா டாக்டர் ஹரீஷ் ஒரு சீனில் டாக்டர் இந்திரனால ஆங்கர் அண்ட் ஆன்சைட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவரை சுட்ட பேஷண்ட்டுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா டாக்டர் இந்திரனோட லாஜிக் படி அவரும் ஒரு பேஷண்ட் தான், அப்போ அவரும் வாழ தகுதி இல்லாதவர் தான்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து செல்வத்தோட கேரக்டரைசேஷன் எப்படின்னா அவர் நேர்மையாக இருக்கணும்னு நிறைய இடத்துல முயற்சி செஞ்சு கடைசியில் அவரோட தவறான செயலாலேயே இறக்குறாரு. அதை கூட அவர் தன்னோட தப்பான செயலால் தான் தான் இறந்தேன் அப்படிங்கிறத உணர்றாரு. ஆனால் டீச்சர் சொல்கிறதுனால மட்டும்தான்
ஃபோன் மூலமாக வந்து அந்த ப்ரெஸ் ஓனரை கொள்றாரு. இன்னொன்று, வினோதுக்கும் பிரதீப்புக்கும் அந்த புக்கு கிடைக்க தான் தான் காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் செல்வத்துக்கு இருக்கு. அவர் முன்னாடியே டீச்சர் கிட்ட ஒரு சீன்ல குற்ற உணர்ச்சியிலேருந்து எவ்வளவு வேணாலும் ஓடலாம், ஆனால் அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட தப்புக்கு அவரே பிராயச்சித்தம் பண்றதுக்காக தான் ஸ்டார்டிங்ல பிரதீப் உடம்புக்குள்ள வருவாரு. ஆனால் பிரதீப்பை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வினோதோட ரூம்குள்ளையும் கடைசியில ஒரு கட்டத்துல வினோதோட உடம்புக்குள்ளையும் வந்து வினோதை காப்பாத்துறாரு. செல்வத்தோட ஆவி கடைசியில கூட வழி தவறி போறதை விட வழி தெரியாம போறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி தான் போனை டிஸ்மேண்டில் பண்ணி ஆத்துல போடும். ஓவராலா செல்வத்தோட கேரக்டரைசேஷன் இறுதி வரைக்குமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அடுத்தது வினோத். தான் திருடி பிரசன்ட் பண்ண புக்கால தான் பிரதீப்க்கு இந்த நிலைமைங்கிற குற்ற உணர்ச்சியால தான் 7-8 மாசமா அவரே டிப்ரெஷன்ல இருக்காரு. பட் ஒன்ஸ் பிரதீப் சாவுக்கு டாக்டரும் அந்த புக்குக்கு காரணம் செல்வம்னு தெரிய வர்றப்ப அவரோட கில்ட் ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தைரியமா வரத ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இந்த ஹோல் ஸ்டோரியுமே வினோத் செஞ்ச அந்த சின்ன திருட்டால தான் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அடுத்து செல்வத்தோட சித்தப்பா சுந்தரம். அவரு ஏற்கனவே ஒரு பிரச்சனையால தான் இந்த மாந்திரிகத்தெல்லாம் விட்டுட்டு தன் அடையாளத்தை மறைச்சு ஒரு மன உளைச்சலோட தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. செல்வத்தோட மரணத்துக்கு தான் சொன்ன அந்த குறிப்புகள் தான் காரணம்ங்கிற குற்ற உணர்ச்சி கண்டிப்பா சுந்தரத்துக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம சுந்தரம் தன் பெயரை சுகுமாரன்னும் செல்வத்தை தனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னும் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டிய நிலையும் வருது. சோ அந்த கேரக்டரும் ஒரு கில்ட் ட்ரிவன் கேரக்டரா தான் போட்டே ஆகுது. ஓகே, இப்ப நம்ம படத்துல இருக்கிற இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். வினோதுக்கும் செல்வத்துக்கும் சிமிலரா இருக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயின், விடியர் காலை, அப்புறம் செல்வம் ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிற அந்த சப்வேல தான் மனோஜ வினோத் மீட் பண்றதும், டீச்சர் செல்வத்தை பார்க்க அவர் வீட்டுக்கு போகும்போது கிளிக்குண்டுக்குள்ள 4-5 நாள் ஆன பிரெட், அதே மாதிரி செல்வம் கேரக்டரை ஒரு எலி கூட கம்பேர் பண்ணி கரெக்டா செல்வம் பிரஸ் ஓனர் கிட்ட கால் பண்ணி பேசும்போது பிரஸ் ஓனர் செல்வம் வீட்டில் இருக்கிறதும், எலி பொறியில மாட்டி இருக்கிறதுங்கிற மாதிரி நிறைய டீடைலிங்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஃபரன்சஸும் படத்தில் இருக்கு. எனக்கு பர்சனலா என்ன ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்னா, மோர் தென் 2 ஹவர்ஸ் கிரிப்பிங்கா பயங்கர சஸ்பென்ஸோட போன படம், ஒன்ஸ் சஸ்பென்ஸ் தெரிஞ்சு வினோத் போனை எடுத்துக்கிட்டு ஓடி போய் பாலத்துல நிக்கும் போது டாக்டரோட ஆவி வழக்கம் போல வந்து சராசரி சினிமா வில்லன் மாதிரி கொடுக்குற லெக்சரும் மிரட்டலும் ஒரு நார்மல் பேய் படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் எல்லா சஸ்பென்ஸும் நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன் வினோதே ஓடி போய் அந்த போனை டிஸ்மேண்டில் பண்ணி போட்டிருக்க கூடாது? இல்லனா வினோத் ஓடிட்டு இருக்கும் போதே படம் முடிகிற மாதிரி இருந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸுக்கு ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ இல்ல ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோன்னு ஒரு பெரிய டிபேட்டே இந்த படம் ஓபன் பண்ணி விட்டுருக்கோம். ஆனா கடைசியில என்னமோ வழக்கமான பேய் படம் பாக்குற மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அதை வினோத் வேடிக்கை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது என்னோட பர்சனல் கருத்து தான். ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும், ரீசெண்டா பார்த்த த்ரில்லர் படத்திலேயே ராட்சசன், கேம் ஓவர் போன்ற படங்களுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் த்ரில்லர் படம்னா அது இதுதான். அந்தகாரம் படக்குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். இந்த படத்தோட டேக்அவே என்னன்னா, யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப், யுவர் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கேன் மேக் யூ டு ஃபேஸ் எனி டெவில் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது தான். இப்ப நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் மற்றும் தியரிஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா தமிழ் சினிமாவை நேசிக்கும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.